திருவாரூர் அருகே விசிக பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் உட்பட 9 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. அம்மையப்பன் பகுதியைச் சேர்ந்த விசிக பிரமுகர் கவியரசனை வெட்டி படுகொலை செய்த வழக்கில் சபரிநாதன், பாஜக பிரமுகர் காளிதாஸ் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து 9 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட எஸ்பி பரிந்துரை செய்தார். இதைத் தொடர்ந்து 9 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் சாருஸ்ரீ உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி திமுக ஒன்றிய குழு தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்பு அதிமுகவில் இணைந்தார். திருத்தணியைச் சேர்ந்த தங்கதனம் என்பவர் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று அதிமுக ஆதரவுடன் ஒன்றிய குழு தலைவராக வெற்றி பெற்றார். இவருக்கும் அதிமுகவைச் சேர்ந்த ஒன்றிய குழு துணைத் தலைவர் கண்டிகை ரவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இந்நிலையில் அங்கு நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்தை திமுக அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த அவர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார்.